ஹலோ மீடியா ஃபார்மஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை குடற்புழு. ஸோ இதுக்கு வந்து இயற்கை முறையில் எப்படி வந்து தீர்வு காணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக வந்து பார்ப்போம். ஆடுகளை பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான முறைகளை வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. பறன் மீது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேய்ச்சல் மூலமாக எப்படி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து பெருசாக வந்து வளராது. ஏன்னா அவங்க எல்லா விதமான அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கையும் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ கிராமப்புற பகுதிகளில் இருக்க விவசாயிகளால் அந்த அளவுக்கு வந்து பணம் செலவு செய்து அந்த அளவுக்கு மருந்துகளை வாங்கி அவைகளுக்கு வந்து செலவு பண்ண முடியாத நிலை வந்து இருக்கு. ஸோ ஆடுகளை பராமரிக்கிறதுல அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதும் இவைகளை வந்து நம்ம சரியாக பராமரிக்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவைகள் நோய் தாக்குதலுக்கு உட்கொள்ள நேரிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த குடற்புழு பிரச்சனை. இந்த குடற்புழு வந்து ஆடுகளை வந்து தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்மளால் வெறுங்கண்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவை வந்து எண்டோ பாரசைட், ஆடுகளோட உடல் உள்ளதான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து எது மூலமாக வந்து நம்ம கண்டறியலான்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளோட இடையின்றது வந்து குறையும். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா ஆடுகளோட இடையின்றது வந்து குறையறத நம்மளால் வந்து கண்கூடாகவே வந்து பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அவைகள் அதிகமாக வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றும். ஸோ அந்த கழிவு வந்து ரொம்ப ஒரு துர்நாற்றம் உடையதாக வந்து இருக்கும். அந்த கழிவுகளை நம்ம வந்து உற்று நோக்கும் போதும் அதில் வந்து குடற்புழுக்களை வந்து நம்மளால் வந்து காண முடியும். வளர்ச்சின்றது வந்து பெரிதளவில் இந்த குடற்புழு காரணமாக ஆடுகளில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் அவைகளோட தோலோட தன்மைன்றது வந்து பெரிதளவில் வந்து பாதிக்கப்படுது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்படக்கூடிய ஆடு வந்து இறந்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. வேறு சில அறிகுறிகள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடுகளோட வயிறு பகுதி வந்து உப்பி போயிருக்கும், அதாச்சும் பிளாட்டிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ பிளாட் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்படைந்த ஆடுகளோட கழிவுகளிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்புழுன்றது ஆரோக்கியமாக இருக்க ஆடுகளையும் வந்து தாக்கி பண்ணையில் இருக்க பல ஆடுகளுக்கு வந்து தொற்று பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த நூற்புழுங்கள்ன்றது அசுத்தமான இடங்களில் வந்து ஆடுகளை வந்து நம்ம மேய்க்கும் போது அந்த இடங்கள்லேருந்து ஆரோக்கியமாக இருக்க ஆடுகளுக்கு வந்து பரவுது. ஸோ அசுத்தமான நீர்நிலைகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேய்ச்சல் நிலங்கள்லேருந்து வந்து பரவுது. அதுக்கடுத்து இந்த பாதிக்கப்பட்ட ஆடுகளோட கழிவுகள்லேருந்து வந்து பரவுது. ஸோ இந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கழிவுகள்லேருந்து புற்வெளிகளுக்கு வந்து போகும். ஸோ அந்த புற்வெளியிலேருந்து ஆடு வந்து அதோட உணவு வந்து உட்கொள்ளும் போதும் அதோட வாய் வழியாக போயிட்டு அதோட இன்டென்சிட்டினை வந்து பாதிப்புக்குள்ளாக்குது. ஸோ இப்படி அந்த புற்களை வந்து ஆடுகள் உண்ணும்போது அது கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்புழுகளும் ஆடுகளோட வயிற்றுக்குள்ளே போய் இன்டென்சிட்டினை வந்து பாதிப்புக்குள்ளாக்குது. ஸோ இதை தடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வெட்டினரி சர்வீஸ் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து கிடைக்காது. ப்ராப்பராக வந்து இப்போ ஒரு ஃபார்ம் வச்சுட்ருக்கவங்க தனியாக வந்து ஒரு வெட்டினரி டாக்டரை ஹையர் பண்ணி அவங்க வந்து இது மாதிரி வந்து குவாலிட்டியான ஒரு வெட்டினரி சர்வீஸையும் மெடிசனையும் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நார்மலான ஒரு விவசாயி ரொம்ப ஒரு கிராமப்புற பகுதிகளில் இருக்கிறவங்களால இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் போதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர்பல் மெடிசன்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இயற்கை மூலிகைகள் மூலமாகவே வந்து இதை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை வந்து பரவறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கொட்டகையை வந்து எப்பயுமே சுத்தமாக வந்து வச்சுட்டு இருக்கணும். அதுலேயும் இந்த நூற்புழுவால் தாக்கப்பட்ட ஆடுகளை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குவாரண்டைன் பண்ணிடணும், தனிமைப்படுத்திடணும். அதுதான் வந்து நம்ம முதல்ல செய்யக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஆடு வந்து நூற்புழு தாக்குதலால் வந்து பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதை முதல்ல வந்து தனிமைப்படுத்தணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சுத்தமாக வந்து வச்சுட்டு இருக்கணும் கொட்டகையை. இந்த கழிவுகளை வந்து தொடர்ந்து வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசுத்தமான இடங்களில் ஆடுகளை மேய்க்கத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். ஸோ இதை வந்து இப்போ இப்படி இயற்கை முறையிலே வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இயற்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கான மூலிகைகள் வந்து இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து வேப்பந்தழை. ஸோ வேப்பந்தழையை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம பூசணிக்காயுடைய விதைகளையும் பார்த்தீங்கன்னா வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்கலாம். இவைகளை இந்த ஆடுகள் வந்து உட்கொள்ளும் போதும் அது குடற்புழு தாக்கத்தை வந்து குறைக்குது. இதோடு இல்லாமல் நம்ம ஒரு சில மூலிகை கரைசலையும் வந்து தயார்படுத்தி ஆடுகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மூலிகை கரைசலை வந்து நம்ம எப்படி வந்து தயார்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கற்றாழை, ஆலிவேரா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேம்பு, நொச்சி, எருக்கை. ஸோ இந்த இலைகளை நம்ம வந்து நல்லா அரைத்து கொள்ளணும். ஸோ அரைத்து கொண்டுட்ட பிறகு இந்த அரைக்கப்பட்ட இந்த பேஸ்ட்டு கூட 4 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். இது பார்த்தீங்கன்னா 1:5 அப்படின்ற இந்த சதவீதத்தில் வந்து இருக்கும். ஸோ இந்த
கரைசலை வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கும் போதும் ஆடுகளில் இருக்க அந்த நூற்புழுகள் வந்து இறந்து போயிடும். ஸோ இப்படி இந்த கரைசலை நம்ம தயார்படுத்தும் போதும் ஆலிவேரால இருக்க அந்த ஜெல் போர்ஷனை மட்டும் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தயார் பண்ண அந்த கரைசலை பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுத்தா இந்த நூற்புழு தாக்கத்தை வந்து நம்மளால வந்து குறைக்க முடியும். ஒரு டம்ளர்ன்ற விகிதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட் கோட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், நல்லா வளர்ந்த ஒரு ஆடுக்கு. இதுவே வந்து அது வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன்ன்றதே போதுமான அளவாக வந்து இருக்கும். இந்த கரைசலை பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளுக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அப்படின்ற அந்த அளவில் வந்து நம்ம இந்த கரைசலை வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இப்படி தயார் பண்ண இந்த கரைசலை வந்து நம்ம 2 நாளைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து டைட்டாக அதோட அந்த மூலிகையோட வெளிப்புறத்தை ஏதாச்சும் கயிறுகளை வந்து இருக்க கட்டி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் மறுநாளைக்கு வந்து தேவைப்படுன்ற பட்சத்தில். ஸோ இப்படி நம்ம வந்து அந்த கரைசலை வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுத்துட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அதோட அந்த புழுக்கைகளை நம்ம வந்து குடற்புழு தாக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அது குறைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த ஹெர்பல் மெடிசன் கொடுக்குறத, அந்த மூலிகை கரைசலை கொடுக்குறத. இல்லைனா வந்து இதோட தாக்கம் இன்னமும் இருக்குன்னா மறுபடியும் மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இதை தயார் செஞ்சு கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமுற்று இருக்கிற ஆடுகளுக்கு அதாச்சும் ப்ரெக்னென்ட் கோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாது. அபார்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னென்ட் கோட்ஸுக்கு இந்த ஹெர்பல் மெடிசன் ப்ரெக்னென்ட் கோட் அப்புறம் கவு ஆடுகள் மாடுகளுக்கு வந்து இந்த மூலிகை கரைசல் வந்து கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் செக்கிங் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மூலிகை கரைசலை கொடுத்துட்ட பிறகு ஆடுகளோட இடையே வந்து கூடியிருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட்டை வந்து அந்த இழந்த இடையை பார்த்தீங்கன்னா வந்து கான்சென்ட்ரேட்டட் ஃபீடை வந்து பயன்படுத்தி மீண்டும் வந்து பெற்றுக்கலாம். அதுக்கடுத்து அசோலா இவைகளை கொடுத்தும் நம்ம வந்து பெற்றுக்கலாம். ஸோ இந்த குடற்புழு தாக்கம்ன்றது வந்து ஆடுகளை பரவலாகவே வந்து காணப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராப்பராக வந்து டிவார்மிங் டேப்லெட்ஸ் தான் பயன்படுத்தி நம்ம வந்து க்யூர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இதுமாரி இயற்கை முறையிலையும் வந்து நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ நம்ம நாட்டாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க செடிகளை வந்து மேயறது மூலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த குடற்புழு தாக்கம்ன்றது வந்து குறையுது. இருந்தாலும் வந்து அதோட தாக்கம்ன்றத்தை வந்து நம்ம கட்டுப்பாடு இழந்து போகும் போதும் நம்ம வந்து இது மாதிரி கரைசல்களை பயன்படுத்தி நம்ம இந்த குடற்புழு தாக்கத்தை வந்து கட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வரும், அந்த லோகோவை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.